ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாண்டியன் ஷோஸ்ல என்ன நடந்தது அப்படின்றத கொஞ்சம் சுவாரஸ்யம் குறையாம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எடுத்ததுமே பார்த்திங்க அப்படின்னா கண்ணன் அண்ட் ஐஸ்வர்யா வந்து கண்ணன் ட்ராப் பண்ணுறதுக்காக ஐஸ்வர்யா கூட்டிட்டு வர்றாரு ட்ரா பண்ணதும் கிளம்ப கிளம்பு இங்கேருந்து இருந்து கிளம்பும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லை இல்லை நான் வீடு வரையும் வந்து விட்டுட்டு வரனே அப்படின்னு கண்ணன் கேட்குறாரு வீடு வரைக்கும்மா உனக்கு என்ன ரொம்ப குழப்பா போச்சா எங்க சித்தி இருப்பாங்க பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க பரவாயில்ல பரவாயில்ல உன் சித்தி ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் ஒரு பக்கம் இருந்துக்கிறேன் அப்படின்னதும் இதானே வேணாங்கிறது இதுக்கு தான் கிளம்ப கிளம்பினேன் அப்படின்னு சொல்லும் வண்டி வண்டி அப்படியே சைடில் போட்டுட்டு ஐஸ்வர்யா கூட நடக்க ஆரம்பிக்கிறாரு ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா சின்ன பசங்களாம் சேர்ந்து கபடி விளையாடுறத பார்த்தோம் உள்ள கலை இறங்கிட்டாங்க சோ வந்து பயங்கரமா கபடி கபடின்னு உள்ள இறங்கி பயங்கரமா விளையாடுறாங்க கண்ணனியும் வா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க கண்ணன் வந்து ஐயோ எனக்கு கபடியெல்லாம் தெரியாது நீயே விளையாடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா விளாண்டுட்டே இருக்காங்க அந்த சைடுல தான் அவங்க சித்தி வராத வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யோட சித்தி வந்து சைடுல இருந்து வந்துட்டு இருக்காங்க வந்த உடனே அவங்கள பாக்காம விளையாண்டுட்டே இருக்காங்க பட் சித்தி வந்துட்டு நல்லா வசமா முருங்கைக்கா வாங்கிட்டு வராங்க அதை வச்சு நல்லா விளாசு விளாசன் விளாசி எந்த பிள்ளையாவது ரோட்ல அப்படி விளையாண்டுட்டு இருக்கா ஏன்டா என் மானத்தை வாங்குற எவ்வளவா இப்படி விளையாண்டுட்டு இருக்கா ஏன் இப்படி பண்ற அப்படின்னு அடி அடி நடிச்சு கூட்டிட்டு போறாங்க கண்ணை வந்து அவங்க பேக் கைல வச்சுட்டு இருக்காரு நல்ல வேலை பாக்கலாம் கீழ தூக்கி போட்டு ஓடிடுறாரு சோ ஓடினதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யா வீடு வரைக்கும் அடிச்சு எடுத்துட்டு போறாங்க போல இருக்கு அடுத்ததா மீனாட்சி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை காட்டுறாங்க சோ அங்க வந்து மீனா வந்து உட்காந்து பில் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க அப்பாக்கு வந்து கால அடிபட்ருக்கனால அவரால வந்து பில் பண்ண முடியல அதே மாதிரி கடைக்கும் வந்து சரியா வந்து வர முடியல அப்பா ஏன்பா இந்த கடையை ஓப்பன் பண்ணி வச்சு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க தேவையா இது உங்களுக்கு அப்படின்னு இது எனக்காக ஓபன் பண்ணதில்லமா என் மருமகனுக்காக ஓபன் பண்ணது அவனுக்காக மட்டும் தான் நான் ஓபன் பண்ணேன் எப்படியா இது இங்க உன் புருஷனை கூட்டு வரனா இல்லையான்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு சொன்னதும் அதெல்லாம் நடக்கவே நடக்காதுப்பா அவனுக்கு அங்கே நிறைய வேலை இருக்கு கண்டிப்பா இங்க வர மாட்டான்பா அப்படின்னு சொல்கிறாங்க நீ சும்மா இருமா அதெல்லாம் எப்படி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னதும் இது தேவையாப்பா யாரை நம்பி நீங்கள் இந்த கடையை ஓப்பன் பண்ணீங்க யாரை நம்பினா நீ என்ன கேட்குற அப்படின்னு கேட்குறாரு இல்லைப்பா உங்களாலேயே முடியலை என்னாலே வந்து உட்காந்துட்டு இருக்க முடியாது கையில் விட்டுட்டு அம்மாவாலே வந்து இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது சோ எதுக்குப்பா அப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இதை நம்பி அம்மா நான் சாப்பாட்டுக்கு உட்காந்துருக்கேன் எனக்கு என்ன வேற வேலையே இல்லையா இது வந்து சும்மா ஒரு கருவப்பில் கொத்தமல்லி பிஸ்னஸ் மாதிரி இதெல்லாம் உனக்கு புரியாது சொன்னா சரி விடுமா விடுமா பாத்துக்கலாம் எப்படியாவது நான் வந்துட்டு உன் புருஷன் இங்கே கூட்டு வரேனா இல்லையான்னு மட்டும் நீ பொறுத்து பொறுத்திருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இவங்களும் வந்து பார்த்தீங்க மீனாவும் சரி என்னமோ பண்ணுங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வீட்ல பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்துட்டு கலவரம் பண்ணுறாங்க கையால் பாப்பா யார் தூக்குனாலும் அடங்க மாட்டேறாங்க சாப்பாடு ஊட்டினா சாப்பிட மாட்டாங்க என்ன பண்ணாலும் வந்து கேட்க மாட்டாங்க ரொம்ப அழுதுகிட்டே இருந்த உடனே வந்து வீட்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க ஐயோ மீனாக்கு இப்போ ஃபோன் பண்ணி கூப்பிடலாமே அப்படின்ற மாதிரி முள்ளையும் ட்ரை பண்ணுறாங்க இந்த மாதிரி இவளுக்கு அப்படின்னு மாமியார் வந்து பயங்கரமாக இருக்காங்க இவங்களும் ஒரு ஒரு வாயும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கெஞ்சி கெஞ்சி ஊட்டி பார்க்குறாங்க பாப்பா வந்து சாப்பிடவே மாட்டேறாங்க ஸோ அவங்களும் கூப்பிட்டு பார்க்குறாங்க முள்ள பட் மீனாக்கு வந்துட்டு லைன் போகல நெட்வொர்க் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிடுறாங்க அப்புறமா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க சரி கண்ணே வராது கண்ணனும் வந்து சித்தப்பாப்பா அவர் சித்த பாப்பாருன்னு சமாதானமான படுத்தி பார்க்கறாரு பட் கையில் பாப்பா அழுகி நிற்பாட்டவே இல்லை சரி ஓகே கண்ணா நீ போய் கூட்டிட்டு வரியா மீனவ அவள் வந்து அங்கதானே இருக்கா போய் கொஞ்ச நேரம் மட்டும் இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டு வந்து போயிடட்டுமே அவள நினச்சா அழுகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரி நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கண்ணன் கிளம்புறாரு ஸோ கண்ணன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா வந்து அமைதியாகிடுறாங்க ஒரு ரெண்டு வாய் சாப்பிடவும் செய்யறாங்க இப்போ அமைதியாயிட்டாலே ஐயோ அந்த மீனா வந்தால் கேப்பாளே இங்கே என்ன அழுகிறான்னு சொல்லி கூட்டிட்டு வர சொன்னீங்க இங்கே வந்து பார்த்தா அழுக மாட்டான்னு சொல்வாளே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க கரெக்டான யோசனை தான் ஏன்னா மீனா வந்தால் கண்டிப்பாக அதை தான் கேட்பாங்க ஸோ இதெல்லாம் சரி இல்லமா இந்த மாதிரிலாம் அவ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மாமியார் இருந்துட்டிட்டு இருக்காங்க நேரா வந்து கண்ணன் வந்து மீனா கிட்ட வராரு ஸோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா மீனாவோட அப்பாவும் மீனாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க கண்ணனை பார்த்ததுமே என்னடா பாப்பா அழுகுறாளா சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்கறாங்க இல்லை பாப்பா வந்து அழுதுகிட்டே இருக்கு சாப்பிட மாட்டேங்கிற அதனால தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் உங்க கிளம்புறேன் அப்படின்னு ஐயோ என்ன பண்ணுறது அப்போ உங்களாலையும் பார்க்க முடியாது யாருமே இல்லையே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா என்ன பண்ணுறாங்கன்னா கண்ண நீ இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கியா அப்படின்னு கேட்டோம் நானா அப்படின்னு அப்புறமா கொஞ்ச நேரம் உட்கார்றா சும்மா தானே இருக்கா வெட்டியாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி உட்கார வச்சுட்டு போறாங்க உடனே இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறார் கண்ணன் அண்ணனை பார்த்து ஏமா இவனே ஒரு உதவாக்கிறப்பையா இவனை போய் விட்டுட்டு போறியாமா ஏமா அப்படின்னு அப்பா சும்மா இருங்கப்பா அதெல்லாம் கண்ணை நல்லா வேலை பார்ப்பான் நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நல்லா பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரிம்மா வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் கால் வந்து ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்றனால ஒத்துக்கிறாரு ஸோ ஒத்துக்கிட்டு கண்ணனை உட்கார வச்சுட்டு கிளம்புறாங்க கண்ணே வந்து சம கெத்தா மாசா உட்கார்றாரு ஜீவா கூட்டு இல்லையோ கண்ணனுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு ஸ்டைலாக உட்காந்துட்டு பில்லு போட ஆரம்பிச்சிடாரு உடனே கண்ணன் வந்து இவர் சொல்றாரு இங்க வந்து எப்படி பில்லு போடணும்னா தெரியுமா இந்த மாதிரி பார்க்கோட மட்டும் நீங்க காமிச்சா போதும் பில்லு வந்து சூப்பராக வந்துடும் உங்க கடை மாதிரி உட்காந்து கையில எல்லாம் கணக்கு போட வேண்டியது இல்லை அப்படின்னதும் நிப்பாட்டுங்க நீ எத்தனாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு ஒன்பதாவது படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு ஒன்பதாவது தானே படிச்சிருக்கீங்க உங்களோட ஏழு வகுப்பு அதிகமாக படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் எல்லாம் அமைதியாக உட்காருங்க அப்படின்ட்டு பில்லை போட ஆரம்பிக்கிறார் ஸோ அடுத்து வந்து மீனா வீட்டுக்கு வராங்க கையல் பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க என்ன கயல் தூங்கிட்டு இருக்கா என்னமோ அழுதுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொன்னது அழுதுகிட்டு தான் இருந்தா இப்போ தூங்குறா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தானா வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ஒரு பதில் தான் இல்லையா ஸோ அதை கரெக்டாக சொல்லிடுறாங்க உடனே மீனாவும் அப்படியா அப்படின்ற மாதிரி உட்காராங்க மாமியார் வந்து கொஞ்சம் கோவமாகவே கேட்குறாங்க இப்படி குழந்தையெல்லாம் அப்படி வீட்டில் விட்டுட்டு போய் நீ இப்படி வேலை பார்க்கணுமா சும்மா இருக்க மாட்டியா நீ என்ன எங்கள் அப்பாவுக்கு முடியல அதனால கண்ணனால்தான் போனேன் சரி கண்ணன் எங்க கண்ணன் கூட தானே வந்த அப்படின்னு கேட்டதும் கண்ணன் கூட நான் வரல கண்ணனை கடையில உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன் என்னது கண்ணனை போய் கடையில உட்கார வச்சுட்டு வந்தேன் அவன் இங்கேயே கடைக்கு போக மாட்டானே நீ இதுக்கு அங்க போய் உட்கார வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க இல்ல இல்ல எங்க அப்பாவுக்கு முடியல என்னாலையும் போட முடியல இங்க வந்துட்டேன் அப்புறம் எப்படி யார்தான் பாக்குறதுதான் கண்ணன் அவன்கிட்ட கேட்டேன் என்ன உட்கார சொல்கிறாங்க பாப்பா அந்த டைம்ல அழுகுது உள்ள கூட்டிட்டு போய் பால் கொடுக்க கூட்டிட்டு போயிட்டாங்க அந்த டைம்ல மாமியார் வந்து பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க ஐயோ என்ன முத உள்ள கூட்டிட்டு போமா எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது இங்கிருந்து பாந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கூட்டிட்டு போறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இதே போல அடுத்தடுத்த வீடியோக்கு வெளித்திரை சின்னத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானோட நன்றி